மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லப்போது ஐலிட்ஸ், அது கண் இமைகள். இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது என்ன பெரிய முக்கியமான ஒன்று இருக்குதா? இதை ஏன் பெருமையாக சொல்கிறீங்க? எத்தனையோ உறுப்புகள் உடம்புல இருக்குது, இதை கண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள். இதுதான் நமக்கு எல்லாருமே தெரியும், அது கண் இமை. இந்த கண் இமையை பற்றி எல்லோரும் பெருமையாக இப்போ பாடல்கள் வரும், எழுதுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இதை பற்றி தெரிஞ்சதை பற்றி நிறைய திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறத விட, இதை பற்றி தெரியாத ஒரு சில விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டினாயிருக்கேங்க. தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னா, கண் இமை அது இமைச்சு கொண்டே இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இது தெரியாது யாரா? நான் கண் இமைக்காதா இது போய் சொல்கிறீங்களா அப்படின்னு இந்த கண் இமை எத்தனை தடவை இமைக்குன்னு எனக்கு தெரியுமா? கண் இமைக்குதுங்க அது தெரியும், எத்தனை தடவைன்னு தெரியாதுங்க. ஒரு செகண்டுக்கு 17 முறை இமைக்கும். ஒரு செகண்டுக்கு 17 முறை இமைக்கும். இதுக்கு பேர் இந்த ஒரு தடவை இமைச்சார், அதுக்கு பேர் ஒரு நொடி. இது வந்து தமிழில் வரக்கூடிய வார்த்தை. இங்கிலீஷ் நொடிக்கும் தமிழில் இருக்கிற செகண்டுக்கும் இங்கிலீஷில் இருக்கிற நொடிக்கும் வித்தியாசம் இருக்குது. 17 நொடிகள் சேர்ந்தது தான் ஒரு செகண்டு. இது நிறைய பேருக்கு தெரியாது. நொடிக்கும் செகண்டுக்கும் ஒன்று தான் சொல்லி சொல்லுவாங்க. இல்லை இது பார்த்து வித்தியாசம் இருக்குது. அதுக்காக தான் என்னென்ன இந்த பதவியை உங்களுக்கு நான் போடுறேன். இந்த இதில் என்ன 17 முறை அமைக்கிறதால நம்முடைய கண்களில் தூசி நம்ம கண்ணில் விழாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்குது. அப்படியே விழுந்தாலும் அது இமைக்க இமைக்க ஒவ்வொரு தடவை அமைக்கும் போது அது அதனுடைய சைடில் வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகளை கொடுக்குது. அதனால் குடும்பமான வரணும். அதில் ஒரு திரவம் பாதத்தில் கண்ணுக்குறதுனால அது வெளியே வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு அதை எடுத்து நான் எடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த கண் இமைகள் என்ன நன்மை உழன்றதுக்கு இன்னும் நிறைய காரணம்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த கண் இமைகள் சொல்லுவீங்க, இது வந்து கீழே இருக்கிறது அசையாது, மேலே இருக்கிறது தான் அசையும். இதனுடைய கீழே இருக்கிறது சின்னதாக, மேல் இருக்கிறது பெருசாகவும் இருக்கும். இதோடைய மேல் முடிவில் ரோமங்கள், அதாவது முடி இருக்கும் மூணு. அதனால் தூசிக்கள் நம்ம கண்ணில் ரோமங்கள் மேலே பண்ணுறதால ஓரளவு அது ஆட்டம். நம்முடைய உண்மைகளில் இன்னும் நமக்கு பயமோ இல்லை அதிர்ச்சியோ இல்லை எந்த ஒரு உணர்வுகளாக இருந்தாலும் கண்ணை முடிப்போம், கண்ணை திறக்க மாட்டோம். இது ஏன்னா நம்முடைய கண்களைத்தான் பாதிப்போடு அந்த ஒரு உண்மைகள், ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு அது கண்ணை முடியும்போது நம்முடைய உணர்வுகளை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்புகள். கண்ணை முடினா உடனே அது வந்து அருகிற வசதிங்கிறதுக்கு நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு வழியும் உண்டு. தூங்கும்போதும் கூட நம்ம கண்கள் மூடிக்கொண்டு தூங்குகிறோம், அது இணையது. ஆனால் பாம்புக்கு தூங்குறது இல்லையான்னு கேட்காதுங்க, அதுக்கு இமை கிடையாது, ஆனால் தூங்கும். செகண்ட் அதுக்கடுத்து இந்த இமைகள் இருக்குதுங்க, இந்த இமைகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு சில நன்மைகளும் இருக்குது. என்னென்னா இந்த இமைகள் நம்ம கண்ணுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய இதயத்துடைய சம்மந்தப்பட்டுள்ளது.
அதனால் நம்மளுடைய உணர்ச்சி கூட சம்மந்தப்பட்டிருக்கு. நம்முடைய எந்தெந்த உணர்ச்சிகளுக்கு எப்படி எப்படி நம்ம கொடுக்கணுன்றது முழுக்க முழுக்க சொல்கிறது கண்களாகத்தான் நடக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் போது அகத்தின் அழகு கண்களில் தெரியும் போனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் கண்களை நீங்கள் சொல்ல வேணாம். உங்கள் பெண்கள் என்னுடைய உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன தெரியாதுனா உங்களுக்கு எக்ஸ்பிரஷனாக பெண்கள் மட்டுமே உங்களுக்கு காட்டி கொடுத்துருவோம். புரியுதுங்களா? அந்த கண்களை காட்டுவதற்கு முக்கியமாக அந்த இமைகளுடைய ஏற்ற இறக்கங்கள் தான் கண்களுக்கு. பெண்கள் காட்டணும்னா கண் மட்டும் இல்லை, இமைகள் தூக்கிறது வளையிறது நெளியிறது எல்லாமே செய்யும். இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் சொல்லிட்டேன். இது மேற்கொண்டு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். அடுத்த சாப்டர்போட்டு தேங்க்யூ. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கோங்க.